அதுக்காக தான் நான் பண்ணுற படம் தான் காக்கி கரார் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நேர்மையான போலீஸ்காரர் சம்மந்தப்பட்ட கதை. இதில் கல்லூரி மாணவ மாணவிகளாக ஒரு நாலு பேர் நடிக்கிறாங்க. படிப்புக்கு தகுந்த வேலை தான் கிடைக்கும், இல்லைனா நாங்கள் தவறான வழி தான் போகணும்னு முரண்டு பிடிக்கிற இவர்கள் ஒரு தவறான வழியில் போய் மாட்டினப்புறம் அந்த நேர்மையான போலீஸ்காரர் எப்படி மீட்டு கொண்டுட்டு வராரு அப்படிங்கிறது தான் கதை. அந்த போலீஸ்காருடைய கேரக்டர் தான் ஒரு முக்கியமான ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்கோம். இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் பாலிசி இந்தியாவில் வரணும், தப்பு இன்றைக்கி பண்ணி 15 வருஷம் கழித்து கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு வரதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, தப்புன்னு தெரிஞ்ச உடனே தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு போராட ஒரு நேர்மையான போலீஸ்காரன் சப்ஜெக்ட் தான் இது. நம்ம இன்றைக்கி சிட்டி ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கிறதே டிராஃபிக் ராமசாமி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த நேர்மையான போலீஸ்காரரும் தப்புன்னு தெரிஞ்ச உடனே தண்டனை கொடுக்கணும்னு போராடினா இவரே நடு ரோட்டில் ஷூட் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இது ஆந்திராவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி தான் அது படமாக பண்ணியிருக்கேன். பெருமாள் சாமி வந்து தயாரித்து ராஜ கணபதி இயக்கும் டைரக்ஷனில் பெயரிடாத படம், இன்னும் பெயர் வைக்கல, ஒரு ஆக்ஷன் படம் ஆனால் அது கன்ஃபார்ம்டு. அப்புறம் வந்து சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைக்கிறாங்க, மிகப்பெரிய ஜாம்பவன் அவர். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் ஹீரோ எல்லாமே வந்து இதில் வந்து நல்ல தேர்வாக பண்ணி ரொம்ப பிரமாதமாக வந்திருக்காங்க. எனக்கு பூஜையை பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் ஒர்க் பண்ணுற அத்தனை கலைஞர்களும் நடிகர் நடிகரும் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் நல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். பெரிய அளவில் வருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது முதல்ல வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இன்னாகிரேஷன் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக நடந்திருக்குது. எல்லா மகிழ்ச்சியோட எல்லாருடைய மனநிலையோட மகிழ்ச்சியோட மிக சிறப்பான இந்த விழா இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இது இது ஆரம்பமே வந்து மிக பிரம்மாண்டமாக மிக சிறப்பாக இருக்கிறதுனால இதே மாதிரி படமும் மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக வந்து இன்றைக்கி தமிழ் உலகமே மிகப்பெரிய பேசப்படுகின்ற ஒரு பெரிய மிகப்பெரிய படமாக வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம டைரக்டர் சாரும் நடிக்கிற எல்லாருமே வந்து பெரிய லெவலுக்கு வருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை இந்த அளவுக்கு வரணும்னு சொல்லி எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். கணபதி என்னுடைய அசிஸ்டண்ட்டுனா என்ன சொல்கிறது, ரொம்ப சின்சியரான அசிஸ்டண்ட்டில் முக்கியமான அசிஸ்டண்ட்டு கணபதி தான். ஏன்னா அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுவார், சினிமாவை நேசிக்கக்கூடிய இயக்குனராக இப்போ இன்றைக்கி இருக்கார். அவர் நல்ல சினிமா தெரிஞ்சவர், நல்லா வேலை செய்வார். அவருடைய படமும் அவரும் வெற்றி பெற நான் இதயபூர்வமாக வாழ்த்துறேன். நான் தான் சாரா பாம்பு சுப்புராஜ் பேசுகிறேன். இந்த படம் வந்து வெற்றியாகணும். ஏன்னா என்னுடைய நண்பன், நாங்களாம் ஒரே ரூமில் இருந்தவங்க, ராஜ கணபதி, அவனுக்கு கேமரா கற்றுக் கொடுத்தே நான் தான் வீசுகிறேன். என்ன எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் சிம்மாசனம் டைரக்டர், அதுக்கு பிறகு ஒரு படம் பண்ணவே இல்லை. மனித ஆமாம் ஆமாம், இன்னொரு படமும் பண்ணியிருக்காரு. இவருடைய அசந்த ராஜ கணபதி. அப்புறம் வந்து மிக அற்புதமான கதை இந்த கதை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு பண்ணியிருக்காராம். அதில் நானும் நடிக்கிறேன்னா நான் நினைக்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல. அதனால் இந்த படம் பெரிய வெற்றி ஆகணும். அதனால் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா நாங்களாம் ஒன்றா கஷ்டப்பட்டு சினிமாவை நேசித்து நான் 43 ஆண்டுகள் ஆச்சு சினிமாவுக்கு வந்து, அசிஸ்டண்டாக இருந்து அப்புறம் நடிகனாகிருக்கேன். அந்த 43 ஆண்டுகளும் கஷ்டப்பட்டு இன்னமும் அதே நிலைமையில் தான் இருந்திருக்கோம். அதனால் இப்போ ராஜா கணபதி வந்து பெரிய டைரக்டர் ஆகி தமிழில் ஓகோன்னு வரணும். ஆண்டவளை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.